Hi guys, welcome back to our channel Cinema Vibes. After a long time video post பண்ற மாதிரி இருக்கு. Hope this video will make your day. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஜே டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஜானர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதனால இந்த வீடியோவை skip பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Previous dramas link நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். Interested peoples போய் வாட்ச் பண்ணி நல்லா இருந்தா அங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க without any late வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல புதுசா கல்யாணமான கப்பல்ஸ் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்றாங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையா இருக்குமோ உண்மையாவே நாங்க மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் தானா அங்க மீட் பண்ணி செகண்ட் டைம் தான் ஆகுது பட் அதுக்குள்ள இப்ப மேரேஜ் வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு ஐயோ அப்ப இது கட்டாய கல்யாணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா இப்படின்னு நீங்க யாரோ ஷாக் ஆக வேண்டாம் இது ஒரு விதமான கான்ட்ராக்ட் மேரேஜ் ஓ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க உடனே ஆமா ஆமா அப்படின்னு நம்மளும் தலையாட்ட அப்ப இந்த விஷயம் புரியணும்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வருவோமா சரி வாங்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க அதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அவளோட போன்ல அவ எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸ பாத்துக்கிட்டு இருக்கா கூடவே இன்னொரு ஆளும் இருக்கிறாரு கண்டிப்பா அது நம்ம ஹீரோயோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் ஆனா என்ன ஒரு சின்ன மாற்றம் இப்ப ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா மாறிட்டாரு அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாத்துட்டு கிட்ட அஞ்சு வருஷமா என் கூட இருந்த என்னை எப்படி உனக்கு ஏமாத்த மனசு வந்துச்சு ஒரு வாட்டியாச்சும் நீ கால் பண்ணிட மாட்டியான்னு இது வரைக்குமே நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ எனக்கு காலே பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா புலம்பிட்டு இருக்கா அந்த டைம்ல ஒரு மெசேஜ் சவுண்ட் வருது கண்டிப்பா அது என்னோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு டேட்டிங் ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட் சரி ஓகே சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த டேட்டிங் ஆப்பை டவுன்லோடும் பண்றா அதுல இருக்கிற நிறைய பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த டைம்ல எந்த விதமான போட்டோவும் போடாம தன்னை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டு தன்னோட விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு அப்படி அவர் என்ன டிஸ்க்ளைமரான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காருன்னா எனக்கு ஒரு பொண்ணு தேவை நாங்க மீட் பண்ண ரெண்டாவது மீட்லயே கண்டிப்பா எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகிடணும் இந்த மாதிரி மேரேஜ்ல உங்க யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு எழுதிருக்கு இத பார்த்த நம்ம ஹீரோயின் என்னடா இது டேட்டிங் ஆப்பா இல்லனா மேட்ரிமோனியல் சைட்டா இவன் என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை லூசா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா இந்த மனுஷன் யாருன்னே தெரியல இருந்தாலும் அவன் என்ன மேரேஜ சும்மா நினைச்சுக்கிட்டானா லவ் பண்றவங்கனால மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும் ஆனா இவர் என்னடானா இஷ்டத்துக்கு எந்த பொண்ண வேணாலும் மேரேஜ் பண்ணிருப்பா போல இருக்கே அப்போ உண்மையாவே மேரேஜுக்கு காதல் அவசியம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த விஷயமும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது உடனே அவன் என்ன நினைச்சுக்கிறானா பேசாம இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன இருக்கு எப்படியும் இது கான்ட்ராக்ட் பேஸ் மேரேஜா தான் இருக்க போகுது இவரு சொல்றதும் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு பேசாம நாமே இவரே கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றா இப்போ கல்யாணம் ஆகி போட்டோ ஷூட் வரைக்கும் நிக்கிறாங்க ரெண்டு பேருமே இவங்களை இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க நம்ம போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இந்த போஸ்ட் கொடுங்க அந்த போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கடைசியில நம்ம ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ண சொல்லி ஒரு போஸை கேட்கிறாரு உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறாங்க தடுமாறுறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட என்ன பண்றானா கிஸ் பண்ணிடுறான் அது ஒரு விதமான ஃபீலிங் நம்ம ஹீரோயின் கொடுத்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்கவும் இல்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை என்ன காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க அவரோட எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா கூட அவங்களோட வெட்டிங் ஆல்பமே எடுத்து வச்சிட்டு இருக்கா இவ இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்றானா கொஞ்சம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு வர ரெண்டு பேருமே பெருசா எதுவுமே பேசிக்க மாட்டேன்றாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா இந்த வீட்டை நான் ரீசெண்டா தான் வாங்கினேங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் அந்த வீட்டையே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனா அதுல எந்த விதமான பர்சனல் கான்வர்சேஷனும் வரல அதே மாதிரி பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் சோசியல் கான்வர்சேஷன் எதுவுமே வரல ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விதமான தயக்கம் மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கு யாருனே தெரியாத ஒருத்தர ரெண்டாவது மீட்லயே கல்யாணம் பண்ணிக்கிற நம்ம ஹீரோயினுக்கு காதலே இல்லாத இந்த மேரேஜ்ல கொஞ்சம் அக்கூட தானே இருக்கும் ஏதாச்சும் பேசிக்கணும்னா அப்படின்னு நினைக்கிறா அப்படி அவன் நினைச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அது ஒன்றும் இல்லை நான் வேற சடனா மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா என்னோட வீட்டுல இதை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அதையும் தாண்டி உங்களை எங்க வீட்டுல ஏத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா இதோ பாருங்க நாம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் அதுக்காக நான் உங்களை ஏமாத்திட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கை ஃபுல்லா அளவச்சுட்டு இருப்பேன்னா நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேணாம் நான் என்னைக்குமே உங்களை ஹர்ட்
பண்ற மாதிரி எந்த விஷயத்திலயும் நடந்துக்க மாட்டேன். நமக்குள்ள நடந்த கல்யாணம் கொஞ்சம் வியர்டா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள நடந்தது கல்யாணம் தானே. கண்டிப்பா உங்களோட வீட்டுல என்னை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கேட்டா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு உங்களோட அம்மாவையும் நம்ம பார்க்க போனோம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே நம்ம ஹீரோவும் நேரம் வரும்போது கண்டிப்பா உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி எழுந்து எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருப்பான், டீயும் போட்டு ரெடியா வச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, நான் வேணும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யவா அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நேத்து நைட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு எந்த விதமான பிரெட் பிடிக்கும்னு தெரியல, அதனால ரேண்டமா வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளையில இருந்து நாம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க, அதுவும் சாப்பிட்டு கிளம்புங்க, நாம அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறோம். அப்படி கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, இப்ப நான் அவரை போய் வழி அமைச்சு வைக்கணுமா என்ன, இல்ல இப்படியே நிக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்குதான் அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதே, இப்ப அவர் எங்க வேலை செய்யறாரு கூட எனக்கு தெரியாது, நாங்க அதை பத்தி எதையுமே பேசிக்கவும் இல்லை, எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட அவருக்கு தெரியாது, இப்படி தெரியாது தெரியாதுன்னு சொல்றதும் ஒரு விதமா நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுலயே நினைச்சுக்கிறார். நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா அங்க உட்காந்து ஒர்க் பாத்துட்டு இருக்க. அந்த டைம்ல ஒரு ஆள் கடலை போடுறதுக்குன்னே வரான். அவன் நம்ம ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயையோ படுவாவே எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, இவன்கிட்ட இப்ப சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே இவங்ககிட்ட சொன்ன மாட்டேன் என்ன ஆகுது, இவன் சொன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணிட போறோமா, இப்ப பாருங்க உங்க மேல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். அப்படி கிளம்பி போனவங்கள ஒரு ஷாப்ல காட்டுறாங்க, அங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஒரு குரல் கேக்குது, இது ஏதோ தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க, பார்த்தா நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் நம்ம ஹீரோனை பார்த்து என்ன கேக்குறானா, இதோ பாரு நமக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன, நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தன் கல்யாண விஷயத்த சொல்லலாம்னு வரும்போது கரெக்டா இன்னொரு குரல் கேக்குது, பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட தள்ளிவிட்டு, இதோ பார் தம்பி நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா இப்படி தொட்டு தொட்டெல்லாம் பேசாத, இப்போ அவங்க என்னோட வைஃப். உடனே நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம ஆச்சரியம், எனது வைஃபா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்கிங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றேனா, ஆமா எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கு அவன் என்ன பண்றானா, சரி நான் தெரியாம உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன், இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அவன் அப்படி கிளம்பி போன உடனே நம்ம ஹீரோவும், எனக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். அப்படியே அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயும் நம்ம ஹீரோக்காக ஆசை ஆசை சமைச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஹீரோவும் வரான், பார்த்தா கையில் ஆல்ரெடி நிறைய பேக்கேஜை வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே நம்ம ஹீரோயினும், ஐயோ நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பரவாயில்லங்க அதை நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் சமைச்சது இப்போ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீங்கள் என்னோட எக்ஸ்கிட்ட இருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை பாருங்க நீங்க தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிடல, நான் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா, இதை கூட பண்ணலாம் எப்படி, இது என்னோட உரிமை தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கும்போது ரொம்ப காரமா செஞ்சுட்டா போல இருக்கு நம்ம ஹீரோயின்னு, ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கான். ஏங்க நான் செஞ்சது ரொம்ப காரமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஐயோ வேற லெவலுங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னவோ சொல்ல ட்ரை பண்றான், இருந்தாலும் அந்த காரம் அவனால சொல்ல வைக்க முடியல. ஐயோ ஆமாங்க ரொம்ப காரமா இருக்கு, அடுத்த வாட்டி கொஞ்சம் காரம் கம்மியா போட்டு சமைச்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் இப்படி ரொம்ப கேஷுவலாவோ ரொம்ப கூலா பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அது நம்ம ஹீரோக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு இன்னும் தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறதுக்காக லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம லிப்டும் ஓபன் ஆகுது, பார்த்தா லிப்டுக்குள்ள நம்ம ஹீரோ. இப்பதான் ஒரு ட்விஸ்டே உடைக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரே கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேற வேற டிபார்ட்மெண்ட்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துட்ட உடனே செம்ம ஷாக்கு, என்னது அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நமக்குள்ள கல்யாணம் நடந்த விஷயம் இப்பத்துக்கே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏ டைம்ல நம்ம ஹீரோனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்த உடனே என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யார்கிட்டயாச்சும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு வந்தேன், கிளாரிஃபை பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அவன் அப்படி கிளம்பி போன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உன்கிட்ட வந்து டவுட் கேட்டானா, ஏ நீ செம்ம லக்கிடி, சொல்ல போனா அவன் எல்லாருக்குமே கனவு கண்ண மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப புகழ்ந்து தலையிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நம்ம
ஹீரோயின், இவளோ புருஷனுக்கு இவ்ளோ ஃபேன்ஸா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தன்னோட வேலைகளை பார்க்க போயிட்டா, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து கடலை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றான். அதே டைம்ல அங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க. அதோட ஃபங்க்ஷன் நடக்க போது எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஆன் பண்ணி பாக்குறேன். அங்க யாருக்கு அவார்ட் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டை வந்து வாங்கியிருப்பான் அந்த டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கான ஒரு அழகான ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ பத்தி இன்னும் புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு நாமையே இவரை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்பதான் அவரோட ஹஸ்பண்ட் ஆச்சு. ஆனா என்ன, இப்ப வரைக்கும் என்னால வெளியே சொல்லிக்க முடியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஒரு பையன் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு மசாஜிங் பார்லர் தான். அங்க அவன் மசாஜ் பண்ணிட்டே இருக்கும் போது அவன் என்ன கேக்குறானா, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆயக்காரனா இல்லனா மசாஜ்காரனா அப்படின்னு அவர் கேட்கும் போது, மசாஜ் பண்றவங்களே சாதாரணமா என்ன போட்டுறாதிங்க, அவங்கனால எந்த விஷயத்தையும் மசாஜ் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கான வழியை மறந்துட்டு மேப்ல தேடிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல நம்ம ஹீரோட காரும் கிராஸ் ஆகி போகுது. நம்ம ஹீரோனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ காரை ஸ்டாப் பண்ணிட்டு, தயவு செஞ்சு வீட்டை மறந்துட்டு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஆக்சுவலாவே அதுதான், அட்ரஸ் மறந்துட்டேன், சிச்சி ரூட்டை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இவன் இப்படி சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போய்விடுறான். அந்த டைம்ல ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, இவர் மேல எனக்கு தோன்றது காதலா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் ஃபீல் பண்ற மாதிரியே அவரும் ஃபீல் பண்றாரானோ தெரியல, ஆனா நான் ஃபீல் பண்ற அதே ஃபீலிங்க அவரும் ஃபீல் பண்ண நல்லா தான் இருக்கும், ஆனா அவர் பண்றாரா இல்லையானு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி 1008 க்வெஸ்சன்ஸ் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் பேசாம நாம ஏன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண கூடாது, நாம ஏன் நம்மளோட காதல கொஞ்சம் வெளிப்படையா காட்டக்கூடாது, அப்படி காட்டினா அவருக்கு ஏதாச்சும் புரிய வருமோ என்னவோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு முக்கியமா என்ன பண்றான்னா, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல மனசுக்குள்ளேயே, ஒருவேளை நான் போய் இந்த மேக்கப்ல நின்னனா என்னோட அழகுல மயங்கி உடனே காதல சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா ரியாலிட்டியில அதுக்கு மாறாதான் நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வழக்கம் போல குளிச்சுட்டு வராரு. நம்ம ஹீரோயின் இவ்வளவு அழகா மேக்கப் போட்டு நின்றுட்டு இருந்தா, அந்த மேக்கப்பு கூட கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நம்மளால போய் தூங்க போறான்னு சொல்ல, ஐயோயோ இது நடக்கவே கூடாது, இந்த மேக்கப்காச்சும் ஒரு மதிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா, கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, இவங்க இப்படி எல்லாம் நார்மலா பேச மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, சரி சொல்லுங்க என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி நார்மலா கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க தனியா தூங்குறீங்க, நானும் தனியா தூங்குறேன், அதையும் தாண்டி உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்ப ஆமான்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஹீரோன் யோசிச்சே இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஐயோ அப்ப நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சா, புச் புச், நான் இவ்வளவு நேரம் போட்ட மேக்கப் கூட ஒரு வேல்யூ கூட இல்லையா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, இதை பாருங்க உங்களுக்கு என்ன எப்போ உண்மையா பிடிக்குதோ அப்ப இத பத்திலாம் நம்ம யோசிக்கலாம். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே நம்ம ஹீரோனை கிஸ் பண்ண, நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணி கட்டி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா, நானும் உங்க கூட சேர்ந்து வரனே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இதை பாருங்க நம்மளோட ஆபீஸ்ல நமக்கு கல்யாணம் ஆனது இப்பத்திக்கு சொல்ல வேண்டாம், அது கொஞ்சம் சீக்கிரட்டாவே இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேரும் திடீர்னு ஒன்னா வரது யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இப்படி சொல்றதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு, அப்ப நேற்று நைட் நடந்ததெல்லாம் இருந்தாலும் மறந்துட்டானா என்ன, ஒருவேளை போதையில எதனா பண்ணிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆபீஸ் கிளம்பி போயிடுறா. நம்மளால பார்க்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள போனா, நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோ சுற்றிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோனை பார்த்த உடனே, ஆ சொல்லுங்க உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் சொல்லணுமா, இல்லை ஏதாச்சும் தேவைப்படுதா, ஓ உங்களுக்கு நான் அந்த ஃபைல் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோனை தனியா கூட்டு போய், ஏன் வந்தீங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது கூடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சாச்சா தப்பெல்லாம் பண்ணல, இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் தெரியலையே அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு தெரியுதே, தயவு செஞ்சு உங்க வேலையை பாக்குறதுக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போற. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம, என்ன மச்சான் நடக்குதுங்க, எனக்கு தெரியாம என் கிட்ட இருந்து மறைச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்தால ஆபீஸ்ல எந்த விதமான கலவரம் வராம இருந்தா சரி, அதுக்கப்புறம் உயிஷ்டம்பா அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு சொல்ல, சரி சரி ரொம்ப அட்வைஸ் எல்லாம் கொடுக்காத, இருந்தாலும் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, stay tuned.